எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு வீட்டில் ஈஸியா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்க, இந்த முறுக்கு பண்றதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம மாவு ஜெரச்சி கொட்டலாம். நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு ஊற வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன். நம்ம கடை மாவும் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் எடுக்கிறேன் அரிசி பச்சரிசி மாவு. ரெண்டு மூணு இது நல்லா ஜலிக்கணும். இந்த மாதிரி திப்பி இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது பார்த்தீங்களா. நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து இதில் உடச்ச கடலை மாவு. பொட்டுக்கடலை வந்து வீட்டில் இருந்த பொட்டுக்கடலையே வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன், நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதுவும் ஜலச்சு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் 3:1. இதையும் இதில் போட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த மாவுக்கு தேவையான உப்பு அந்த உப்பு போட்டு பாருங்க. உடச்ச கடலை மாவும் அரிசி மாவும் உப்பு எல்லாம் போட்டுக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து வெண்ணெய் வந்து நல்லா 1 ஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா சூடான எண்ணெய் கூட நம்ம விட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். இப்போ இதில் வந்து நான் ஓமம் போடுறேன். பெருங்காயத்தூள் இருந்தால் போடலாம். ஓமம் கொஞ்சம். இது எதுக்காக போடுறேன் மேடம்? ஓமம் வந்து வயிற்றுக்கு நல்லது, கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது, முறுக்குக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஓமம். அப்புறம் கொஞ்சமாக எள்ளு போட்டுருவேன். எள்ளும் நல்ல மணமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்ம உளுத்தமா உளுந்து வந்து வறுத்து அரைச்சி அது வறுத்து தூள் பண்ணி அரிசி மாவோடு சேர்த்து நம்ம முறுக்கு பண்ணுவோம். இது வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம முறுக்கு ஈஸியாக பண்ணலாம். ரெடிமேட் மாவு வாங்கி நம்ம வீட்டில் கடைக்கு மிஷினுக்கெல்லாம் போகாமல் மிக்சியிலே அரைச்சிக்கலாம். அந்த பச்சைக்கடலை பொட்டுக்கடலை மாவு டைம் இருக்காது ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம். ஆமாம், பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். சுடு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தல எண்ணெய் போட்டுக்கலாம். உப்பு தாராளமாக இருக்குது. இப்போ நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இது சூடாகவே விடணும். சூடாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா நான் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த முறுக்கு. நான் கூட உளுத்தம்பருப்பு போட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கொதிக்கிற தண்ணி தான் விடணும். விட்டு நம்ம இந்த மாதிரி ரொம்ப குழப்பழான்னு பிசையக்கூடாது. புட்டு மாவு மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கை வச்சிடாதீங்க, பார்த்து வைக்கணும். சூடாக இருக்கும். அவ்வளோதானே. கொஞ்சம் விட்டுட்டு நல்லா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். நம்ம
நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிருங்க அப்படியே ஒரு 5 மினிட்ஸ். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த மாவு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நான் என்ன பண்ண கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன் இதில் தண்ணியில் கட்டி பெருங்காயம். ஓ பெருங்காயம் அந்த எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? அந்த பெருங்காயம் ஃப்ளேவர் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். முருகுக்கு போடுவாங்க கொஞ்சமாக. நம்ம வந்து பாருங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் பத்தலை. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் இது வந்து வெது வெதுப்பான தண்ணி, பச்சை தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம வந்து முறுக்கு சுடுற பதத்துக்கு மாவு வந்து பிசையணும். சாஃப்டாக பிசைங்க. நம்ம வெண்ணெய் போட்டுக்கிறதுனால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் முறுக்கு. போய் காரம் எல்லாம் பார்த்துங்க. ஒரு காரம் வேணா காரம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்க கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு கூட ஆரம்பிக்கலாம். பாருங்க மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம முறுக்கு சுடலாம். இதை கொஞ்சம் வெண்ணெய் தடவிருக்கேன் நான் உள்ள. இப்போ நம்ம மாவு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டில் வந்து நான் கொஞ்சம் வெண்ணெய் தடவிருக்கேன் நான், வெண்ணெயோ எண்ணெயோ ஏதோ ஒன்று சின்னதாக குட்டியாக பிழிஞ்சிருங்க. இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போடலாம் பாருங்க. பாருங்க நம்ம போட்ட முறுக்கெல்லாம் நல்லா முறு முறுன்னு வெந்துருச்சு. சரிங்களா? அழகாக வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த முறுக்கெல்லாம் நான் சுட்டு முடிச்சுட்டேன். பாருங்க எவ்வளோ நல்ல கலரு, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? கிறிஸ்பியாக இருக்கா பாருங்க. கிறிஸ்பியாக இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு. டேஸ்ட் இருக்கா பாருங்க, சாஃப்டாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்துங்களா? கிறிஸ்பியாக இருக்கு, சாஃப்டாக இருக்கு, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு தீபாவளியை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி